ஏவாளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இந்த பழத்தை புசிக்கும் நாளில் உங்கள் கண் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை போல் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆதியாகமும் 4:1 ஆதியாகமும் 3:5 சொல்கிறான் பாருங்கள். அப்போ அவிசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்கள். முதல்ல தேவனோட வார்த்தையினுடைய உண்மைத்தன்மையின் மேலே சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் உண்டு பண்ணுறான். தேவனோட வார்த்தை என்ன சொல்லியிருக்குதோ அது உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை மனசில் பதிச்சிட்றான். பாவத்தின் சம்பளம் மரணம்னா இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு தவறான தேவனோட வார்த்தையின் எதிர்மறையான சிந்தையை விதைக்கிறான். ரெண்டாவது, தேவன் எதை விளக்குகிறாரோ, எந்த கனியை நம்ம ரசிக்கக்கூடாதோ, எதை நம்ம பார்க்கக்கூடாதோ, அதை நம்முடைய கண்களுக்கு அழகாக இருக்கும்படி பார்க்க வைக்கிறான் பாருங்கள். பாருங்கள், இங்கே ஏவாளை பார்த்து சொல்கிறான், அந்த பழத்தை சாப்பிடும்போது நீ தேவர்களை போல் ஆயிடுவேன்னு ஒன்று வேதத்தில் ஆதியாக 3:6 போட்டிருக்கு. ஸ்திரியானவளுக்கு அந்த பழம், அந்த விருட்சம், கர்த்தர் விளக்கின விருட்சம் எப்படி தெரிஞ்சுதான், புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் மா இருந்ததுன்னு போட்டிருக்கு. அப்போது எந்த பழம், ஐயோ அதை தொடாத, அது அசிங்கம், அது 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 நம்ம நம்மளை முள் மாதிரி குத்தி நம்மளை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி எந்த பழத்தை விட்டு ஓடணுமோ அதை தான் பிசாசு ஏவாளுக்கு என்ன செய்கிறான், அழகாக காட்டுறான். அப்போது அவிசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இப்படி தான் வேலை செய்யுது. முதலாவது தேவனோட வார்த்தை குறித்த தேவனோட வார்த்தை சொன்னது உண்மை அல்ல அப்படிங்கிற ஒரு அந்த அவிசுவாச எண்ணத்தை விதைக்கிறான். ரெண்டாவது, தேவன் எதை விட்டு விலகுன்னு சொல்லுகிறாரோ அதை தான் அழகாக என்ன செய்கிறான், காட்டுறான். எடுத்து காட்டியிருக்கு பாருங்கள், வேதத்தில் போட்டிருக்கு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் பிசாசு பாருங்கள் இன்னைக்கு அந்த வேசித்தன பாவம் தான் அழகாக இருக்குன்னு என்ன செய்வான், காட்டுவான். அதனால் பாருங்கள், இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம் சோதோமின் பாவம் பெருகி வருகிற செய்திகளை ஒவ்வொரு நாளும் உலகத்தில் என்ன செய்ய முடியுது, கேட்க முடியுது. ஜனங்கள் கர்த்தருடைய எப்படி அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த சோதோமின் பாவமாகிய அந்த ஓரினை சேர்க்கை பாவம்லாம் உலகத்தில் பெருகுது. எப்படி பெருகுது, இப்படி தான் பெருகுது பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ வேசித்தனம் செய்கிறவர்கள் அந்த பாவம் செய்யும்போது என்னது, ஒரு மரணம் உண்டாகுது. அந்த தேவனுடைய அந்த வார்த்தையின் உண்மைத்தன்மையின் மேலே பிசாசு என்ன பண்ணிடுறான், ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு பொய்யான சிந்தையை விதைச்சிட்றான். இல்லை நீ பாவம் செய்தால் மறிக்க மாட்டே அப்படிங்கிற சிந்தையை ஜனங்கள் ஒரு பொய்யை ஜனங்களுடைய மனதில் விதைச்சி கர்த்தருடைய வார்த்தை உண்மை இல்லை அப்படிங்கிற ஜனத்தை அந்த அந்த எண்ணத்தை விதைச்சிட்றான். விதைச்சிட்டு அடுத்தது எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதை தான் அழகா, அந்த வேசித்தன பாவம் தான் அழகாக இருக்குன்னு கண்களுக்கு இச்சிக்கப்படத்தக்க விதத்தில் காட்டுறான். கடைசியில் ஜனங்கள் பாருங்கள் பிசாசின் வஞ்சகத்தில் விழுந்து இன்னைக்கு பாவத்தினால உலகத்தில் எவ்வளவோ மக்கள் தன்னோட வாழ்க்கையை அழித்து கொள்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளை. பாவத்தினால் அழிகிறார்கள். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் மதுபான பாவத்தினால் எவ்வளோ பேர் தன்னோட வாழ்க்கையை அழித்து கொள்கிறார்கள் பார்க்குறோம். தேவன் வந்து சொல்கிறாரு பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி, ஆனால் ஜனங்கள் பாருங்கள் தன்னோட மனதில் இப்போ பிசாசு விதைச்சிட்டான், பாவம் செய்தால் சாவதில்லைங்கிற எண்ணத்தை விதைச்சிட்றான். விதைச்ச உடனே பாருங்க, எது எதை எந்த மதுவான விளக்கின ஒரு பொருளாக இருக்குமோ அதுதான் இப்போ நிறைய பேருக்கு அழகாக கண்ணில் என்ன செய்யுது, தெரியுது. தெரிகிறதுனால அந்த பாவத்தை போய் செய்து கடைசியில் அநேகர் தங்களோட வாழ்க்கை இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, அழித்து கொள்கிறாருங்க பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, இதுதான் அவிசுவாசம் என்னும் பாவம். இப்படி தான் அவிசுவாசம் ஜனங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய நோக்கத்தை விட்டு விலக செய்கிறது, கர்த்தரை விட்டு விலக செய்கிறது பாருங்கள்.